ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிளாசிக் கிச்சன். இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு விதமான காய்கறிகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் பருப்பு உசிலி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி இது. அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சுட்ட கத்திரிக்காய் சம்பல் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜோடு இதை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பார்த்தீங்கன்னா கொத்தவரை மசாலா பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க, நாங்கள் கொத்தவரைன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு மசாலா வச்சோம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி, செமி கிரேவி மாதிரி கூட நம்ம இதை வந்து வச்சு நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மூணு விதமான காய்கறிகளையும் நம்ம இந்த வீக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நல்ல பீன்ஸ் எடுத்துருக்கிறேன் நான். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி நான் ஒரு டிஷ்யூவில் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கணும். கடலைப்பருப்பையும் வரமிளகாயையும் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீன்ஸை போட்டுக்கலாம். நீங்கள் நான் வந்து இந்த பீன்ஸ் வந்து இந்த செயல்முறை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த பீன்ஸ் கலர் மாறாமல் அப்படியே இதே கலர் ரீகெயின் ஆகும். இதை நல்லா வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது இந்த மஞ்சத்தூள் இந்த எண்ணெயோடவே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போது நீங்கள் வந்து மூடி போட்டு வேக வைங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கிறது அப்படின்னா நல்ல மையா இல்லை, ஒரு கோர்ஸ் பேஸ்டாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து கடாயில் எடுத்து மறுபடியும் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கோர்ஸ் பேஸ்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த உசிலி, அதாவது அந்த பருப்பு வந்து பருப்பும் காஞ்ச மிளகாயும் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து இந்த ஊற போட்டு முத நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, இல்லை இதை வந்து இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட காலையில் எழுந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துருக்குறோம். போட்டு இந்த மாதிரி நல்ல அதோட அதில் இருக்க அந்த நீர் முதற்கொண்டு நல்லா வத்துனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அந்த உசிலி. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பீன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸை சேர்த்து இதோட போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து டோட்டலாக மாறிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அது வந்து கலருக்கு வந்து ரொம்ப காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிற சுட்ட கத்திரிக்காய் சம்பலுக்கு இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். புளி ஊற போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு மெஷ் ஸ்டீல் மெஷ் வச்சுட்டு அதில் நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி திருப்பி விடுங்க சுடும்போது. அப்போ தான் அது எல்லா பக்கமுமே நல்லா வந்து வேக வேந்து வரும். இந்த சம்பல் வந்து ஒரு நான்வெஜ், அதாவது ஒரு கறி குழம்போட இது ஒரு பேராக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக சாம்பாரோடையுமே வைக்கலாம். நான்வெஜ்ஜோடையுமே வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டுச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கையில் வந்து ஒரு கையில் இதை பிடிச்சிக்கிட்டு மறு கையில் வந்து இதை வந்து இப்படி பிரித்து எடுங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டு கையும் இப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அந்த சுட்ட அந்த மேலே இருக்கிற அந்த தோல் எல்லா இடத்துக்குமே பரவிடும். இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த சுட்ட கத்திரிக்காயை வந்து இந்த காம்பையும் நம்ம வந்து நீக்கிடலாம். நீக்கிட்டு இந்த புளி தண்ணியில் இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயுமே இதில் வந்து நல்லா, அதாவது நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சு விடணும். பாருங்கள் நம்மளோட சம்மல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கடுகுளுந்தம் பருப்பு கருகாப்பில் போட்டு நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட இந்த சுட்ட கத்திரிக்காய் சம்பல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொத்தவரை மசாலா. இந்த கொத்தவரை மசாலாவுக்கு இந்த மாதிரி கொத்தவரங்காய் இதுதான், இதில் வந்து சீனி அவரக்காய்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரி காம்பெல்லாம் நீக்கிட்டு இதை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அரை விரல் அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோடு இதை அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் சீரகம் மிளகு சேர்த்து ஒரு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். நம்ம சீக்கிரமாக செய்யணுன்னா குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கொத்தவரை மசாலா வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி இட்லியோட கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணதை போடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். செய்கிறதும் ஈஸி. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மசாலாவாக இருக்கும். ரொம்ப அதிகப்படியான காரம் கூட இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் வேறு எந்த பொடி எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மிளகு சீரக கலவையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போது தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலாவில் இருக்க தண்ணியிலேயே அது வந்து நல்லா வெந்து வரும் அந்த வெங்காயம் தக்காளி. இப்போ நம்ம வந்து வச்சுருக்கிற கொத்தவரையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து பரட்டி விடுங்க. இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து ரொம்ப அளவாக சேர்த்தா போதும். தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். இதை வந்து குக்கரில் வந்து மூடி நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டிங்கனாவே போதும். ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த விசில் எடுத்து விடாமல் அதே தம்லே இருக்குங்க. இப்போ நான் ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மசாலா வந்து சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு கிரேவி டைப்பில், செமி கிரேவி டைப்பில் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சைட் டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.